ரங்கராஜ் பாண்டே, தந்தி டிவியில் தலைமை செய்தியாளராக பணியாற்றியவர். இந்த மாதம் 9ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். தந்தி டிவியிலிருந்து பாண்டே விலகியவுடன் தந்தி டிவி தான் பாண்டேவை வெளியேற்றியது என்று முதலில் கருத்து வெளியானது. அதன்பின் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கப் போகும் கதிரவன் தொலைக்காட்சியில் சேரப்போவதாக ஒரு கருத்தும் நிலவியது. இது மட்டுமல்லாமல் ரங்கராஜ பாண்டே தனியாக டிவி சேனல் ஒன்றை துவங்கப் போவதாகவும், அதனால்தான் தந்தி டிவியில் இருந்து வெளியேறினார் என்றும் தகவல் பரவியது. ஆனால் 2 வார கால இடைவெளிக்கு பின் ரங்கராஜ பாண்டேவே ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் தந்தி டிவியில் இருந்து தான் வெளியேறிவிட்டதாகவும், அங்கு இருந்தவரை அவர்கள் என்னை ராஜா மாதிரி பார்த்து கொண்டார்கள் என்றும், ஒரு கம்பெனியில் மற்றவர்களுக்கு எப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமோ அதே போல்தான் எனக்கும் இருந்தது, ஆனால் அது மிகப்பெரிய துரோகம் என்று சொல்லும் அளவுக்கு இல்லை என்றார். மேலும் தான் வெளியேறுவதால் அங்குள்ள 6 பேருக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்றார். இருந்தாலும் பாண்டே எதற்காக தந்தி டிவியில் இருந்து ராஜினாமா செய்தார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது. ஆனால் இன்று அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைத்துள்ளது. ஆம், அதற்கு காரணம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதை ஏற்கனவே உறுதி செய்துவிட்டார். மேலும் ரஜினிகாந்த் மத்தியில் ஆளும் பாஜக கட்சியுடன் தொடர்புடையவர் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. அதேபோல் பாண்டேவும் பாஜகவை தான் ஆதரிக்கிறார். இதனால் பாஜக துணையோடு தனது அரசியல் பணிக்காக டிவி சேனல் ஒன்றை தொடங்கப் போவதை இன்று உறுதி செய்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். டிவி சேனலுக்கு பெயராக 3 பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. 1 சூப்பர் ஸ்டார் டிவி, 2வதாக ரஜினி டிவி, 3வதாக தலைவர் டிவி. சூப்பர் ஸ்டார் என்றாலே ஒரு கெத்து இருக்கும் அல்லவா? அதேபோல் டிவி சேனலும் இருக்க வேண்டும் என்பதால் தமிழகத்தில் ஊடகங்களில் மிகப்பெரிய அடையாளத்தையும் புகழையும் கொண்டிருக்கும் ரங்கராஜ் பாண்டேவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேர்வு செய்துள்ளார். இதனால்தான் சூப்பர் ஸ்டார் கேட்ட உடனே தந்தி டிவியிலிருந்து தனது தலைமை செய்தியாளர் பதவியை பாண்டே ராஜினாமா செய்துள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூப்பர் ஸ்டார் டிவி சேனல் விரைவில் உதயமானவுடன் அதில் பாண்டே அதே தலைமை செய்தியாளராகவே பணியில் அமர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல நாள் நீடித்த மர்மத்திற்கு இன்று விடை கிடைத்துள்ளது. இனி ரங்கராஜ் பாண்டேவை சூப்பர் ஸ்டார் டிவியில் நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.